மகளிருக்கு பொருளாதார வலிமை ஏற்படுத்தும் திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வடிவமைத்துள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்த சிறு சிக்கலும் இல்லாமல் அதனை அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தம்முடைய முழு கவனம் இப்போது இந்த திட்டத்திலேயே இருக்கிறது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ஜூலை 22 தொடங்கி 28 தேதி வரை சிறப்பு பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இந்த கலந்தாய்வு வரும் செப்டம்பர் 3 தேதி முடிவடைய உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் தக்காளி விலை 20 ரூபாய் குறைந்துள்ள போதும் சில்லறை விற்பனையில் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் சின்ன வெங்காயம் விலை சரிந்து கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கண்டாச்சிபுரம் வட்டத்திற்குட்பட்ட மணம்பூண்டியில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. காடகனூர் கிராமத்தில் தூர்வாரும் பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்த JCP வாகனம் நீரில் மூழ்கியது. ஓடுவன்குப்பம் கண்டாச்சிபுரம் சாலையில் பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தபால் ஓட்டுகள் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தபால் வாக்குகளில் குளறுபடி இருப்பதாக கூறி அதிமுக வேட்பாளர் முறையிட்டதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தபால் ஓட்டுகள் மீண்டும் எண்ணப்படுகின்றன. நாளை ஆனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பிச்சிப்பூ மல்லிகைப்பூ விலை உயர்ந்தது. நேற்று கிலோ ஒன்றிற்கு 200 ரூபாயாக இருந்த பிச்சி மல்லிகைப்பூக்களின் விலை இன்று 400 ரூபாயாக அதிகரித்துள்ளது. யமுனையில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு காரணமாக அதனை ஒட்டியுள்ள குடியிருப்புகள் மற்றும் சாலைகள் மிதக்கின்றன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றின் வெள்ளத்தால் தலைநகரான டெல்லியின் சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கின்றன. பேருந்துகள் கனரக வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். யமுனை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளத்தால் டெல்லி செங்கோட்டைக்குள் யமுனை வெள்ளம் புகுந்தது. ஆற்றின் கரையோர பகுதிகளை மூழ்கடித்த வெள்ளம் டெல்லியின் செங்கோட்டை வரை சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாலைகள் ஆறுகளாக மாறியிருப்பதால் பல இடங்களில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்துள்ளன. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டவரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் சதுர்வேதி சாமியார் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். வரும் 31 தேதி சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. யமுனை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் டெல்லி செங்கோட்டை பகுதி சாலைகளில் கழுத்து வரை சூழ்ந்து நிற்கிறது. இந்த கடுமையான வெள்ளத்திலும் அப்பகுதியில் கை ரிக்ஷா தொழிலாளி ஒருவர் தானும் வாகனமும் மூழ்கிய நிலையில் ரிக்ஷா ஓட்டி சென்றது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விமர்சித்து பேசி வந்த டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் AI நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். XAI என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் ஓபன் AI நிறுவனத்திற்கு போட்டியாக தொடங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.